Good morning, students. Today we are going to see about the topic is fertilization. In the previous classes we have studied about the head topic is reproduction and modification of plants. Unit 5, reproduction and modification of plants. Today come to the topic fertilization. Through pollination and pollen grains reach stigma. அதாவது ஒரு pollination அப்படின்னா மகரந்த சேர்க்கை நம்ம படித்தோம். ஸோ அது வந்து இப்போ அது வந்து என்னது pollen grains reach stigma. Pollen grains வந்து ஸ்டிக்மாவை ரீச் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து pollination அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஹேப்பன் டு தெம் ஆஃப்டர் திஸ், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், pollen grains ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும். Substance produced on the stigma passes by the pollen grains to germinate. Substance produced on the stigma passes the pollen grains to germinate. சூலகமுடி, அதாவது சூலகமுடியில் உருவாகும் சில பொருட்களால் அந்த மகரந்த தூள் முளைக்கிறது. மகரந்த தூள் என்ன செய்கிறது, முளைக்கிறது. சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் த ஸ்டிக்மா ஹாசஸ் த போலன் கிரெயின்ஸ் டு ஜெர்மினேட். சூலக முடியில் உருவாகும் சில பொருட்களால் மகரந்த தூள் என்ன செய்கிறது, முளைக்கிறது. டியூரிங் த ஜெர்மினேஷன் எ டியூப் டெவலப் ஃப்ரம் த போலன் கிரெயின்ஸ் தட் கேரிஸ் மேல் கேமெட்ஸ் தட் அல்டிமேட்லி ரீச் ஃபீமேல் கேமெட் இன்சைட் த ஓவரி த்ரூ த ஸ்டைல்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மினேட் டியூப் வந்து எதில் கிடைக்கணும், போலன் கிரெயினில் இருந்து தான் என்ன செய்யுது இந்த ஜெர்மினேட் டியூப் டெவலப் ஆகுது. இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெயில் கேமெட். இந்த போலன் டியூப் இருக்கு இல்லையா, அந்த ஜெர்மினேட் டியூப் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் கேமெட்னு சொல்கிறோம். அந்த போலன் கிரெயினு மெயில் கேமெட் தான் தட் அல்டிமேட்லி ரீச் ஃபீமேல் கேமெட். ஸோ இந்த மெயில் கேமெட் தான் என்னது ஃபீமேல் கேமெட்டை ரீச் பண்ணும், என்னது மெயில் கேமெட் தான் வந்து ஃபீமேல் கேமெட்டை ரீச் இன்சைட் ஆஃப் த ஓவரி, அதாவது ஓவரியில் என்ன செய்யுது ரீச் ஆகுது. ஸோ அதாவது இந்த மகரந்த குழல் ஆண் கேமெட்டுகளை கொண்ட மகரந்த தூளை எடுத்து செல்கிறது. இது சூலகத்தன்று வழியை சூற்பையை அடைந்து அங்கும் அங்கு இருக்கும் பெண் கேமெட்டோடு இணைகிறது. ஸோ இவ்வாறு ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணைய நிகழ்ச்சி தான் என்னது ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஆண் கேமெட் அதாவது மெயில் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து எனது ஃபார்ம் சைகோட், சைகோட்டாக என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நவுன் ஆஸ் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் இந்த ஃப்ளோ சார்ட்டு. ஃபஸ்ட் வந்து இதான் வந்து பிளான்ஸோடைய லைஃப் சைக்கிள் சரிங்களா, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆந்தர், ஆந்தர்னா என்னது மகரந்த பைன்னு சொல்லுவோம். ஸோ போலன் கிரெயின் கண்டெய்னிங் ஸ்பேம் நியூக்ளியஸ், இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் நியூக்ளியஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து இதில் இதுக்கப்புறம் போலினேஷன் நடக்குது. ஸோ போலினேஷன் நடக்கும்போது என்னவனு பாருங்கள், அந்த போலன் கிரெயின்ஸ் ரீச் டு த ஸ்டிக்மா, அது இங்கே தான் நடக்குது. ஸோ இங்கே நடக்கும்போது அங்கே என்னெல்லாம் இருக்குது அது ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அதில் ஓவரி எது, ஸ்டைல் எது, போலன் டியூப் எது, எக் எங்கே இருக்குது, நியூக்ளியஸ் எங்கே இருக்குன்னா காமிச்சிருக்காங்க. சரியாம பெட்டல்னா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சேன் காட்சி. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ்டு எக் பிகாம்ஸ் த எம்ப்ரியோ ஆஃப் சீடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னா கருவுட்ட முட்டை விதையாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இங்கே தான் கருவுதல் நடக்கும், எங்கே ஃப்ளவரில் அந்த போலன் கிரெயின் ஸ்டிக்மாக்கு ரீச் ஆனவுடனே அங்கே கருவுறுதல் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் அந்த கருவுறுதல் முட்டை வந்து அந்த கருவுற்ற முட்டை வந்து விதையாக என்ன செய்ய மாறும், சீட்ஸ், இங்கே சீட்ஸாக மாறுது. நெக்ஸ்ட்டு சீட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு விதை வந்து முளைத்து தாவரமாக என்ன செய்யுது, மாறுது பிளான்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச்சுவர் பிளான்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ளவர், அப்புறம் முதிர்ந்த தாவரம் பார்த்து மலர்களை என்ன செய்யும், உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டில் மலர்களை என்ன செய்யுது, உருவாக்குது. இந்த இது மலர் திரும்பி வந்து ஆன்சர், அதுலேருந்து ஆந்தர் போலினேஷன் போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மால் வந்து இந்த இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டில் அகைன் அகைன் நடக்கிறதுனால தான் இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்னு சொல்கிறோம் சரிங்களா. லாஸ்ட் டைம் ஸோ
So where this where is this female gamete? In the female gamete enga irukum? Inside of the ovary. Ovary la dhaan same irukum. Small rounded structure la ovules are present. In the சின்ன உருண்டையான வடிவத்தில் வந்து வடிவத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஓவுல்ஸ் என்ன செய்யும் ப்ரெசண்டாக இருக்கும். அதாவது சூழல்னு சொல்லுவோம், ஓவுல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். இன் திஸ் ஓவுல் ஃபீமேல் கேமிட் இஸ் ப்ரெசண்ட். இதுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமிட் என்ன கேமிட் என்ன செய்யுது இருக்கு, சரிங்களா? இந்த ஃபீமேல் கேமிட் என்ன செய்யும் இருக்கும், அதாவது பெண் கேமிட், அதாவது அண்டம்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபீமேல் கேமிட் இஸ் ப்ரெசண்ட். டு நோ மோர் அபவுட் திஸ் we should cut ovary of a flower in longitudinal and transverse ways. அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு நீள்வெட்டு தோட்டத்துலேயும் குறுக்கு வெட்டு தோட்டத்துலேயும் நம்ம வந்து ஒரு மலரினுடைய அந்த ஓவரியை நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்ன செய்ய நமக்கு கிடைக்கும். ஸோ transverse section of ovary and longitudinal section of ovary. So இப்படி இருக்கு, சரிங்களா? சூழ்பையின் நீள்வெட்டு தோட்டம் அண்டு குறுக்கோட்டு தோட்டம்னு செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதான் வந்து சூழ்பை, அதாவது ஓவரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியாமா? கட்டி ஓவரி ஆஃப் ஏ ஃப்ளவர் போத் வெர்டிகலி அண்ட் ஹரிசான்லி அப்சர்வ் த ஓவுல்ஸ் கம்பேர் த ஓவரி அண்ட் ஓவுல்ஸ் ஃப்ரம் ஃபியூ டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர் other one or more ovules, can you see any connections between the number of ovules in the ovary and number of seeds in each fruits? அதாவது நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மலருடைய அந்த ஓவரி வந்து நம்ம வந்து வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம வந்து என்ன செய்யணும், கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஓவுல்ஸை நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய ஓவுல்ஸ் அண்டு அந்த ஓவரியை நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஓவுல்ஸ் என்ன செய்யும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓவரியில் எவ்வளோ ஓவுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யும் என்ன சொல்ல பார்க்கணும். அதில் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எண்ணிக்கைக்கும் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவுல்ஸ் எண்ணிக்கையும் என்னது ஏதேனும் அந்த கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும், சரியாமா? ஸோ நெக்ஸ்ட் பாரு, கலெக்ட் சம் ஃப்ரூட்ஸ் டொமோட்டோ ஃப்ரிஞ்சால் லேடி ஃபிங்கர்ஸ் மேங்கோ ஃபியாஸ் அண்ட் கஸ்டர்ட் ஆப்பிள் அண்ட் அப்சர்வ். நம்ம வந்து ஃப்ரூட்ஸு டொமேட்டோ தக்காளி அதுக்கப்புறம் எனது வெண்டைக்காய் மாம்பழம் பட்டாணி சீத்தாப்பழம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நம்ம என்ன செய்கிறோம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். அதில் எது பசுமை நிறப்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். க்ரீன் ஸ்பாட் அபோவ் பிரிஞ்சால் லேடிஸ் ஃபிங்கர் வாட் ஆர் தேவ். ஸோ கம்பேர் மேங்கோ கஸ்டர்ட் ஆப்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ அண்ட் சீதாப்பழம், அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீதாப்பழம் சொல்லுவோம், அண்டு பியர்ஸ் பட்டாணி, இது மூணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆல் தீஸ் ஆர் சிங்கிள் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து என்னது எல்லாம் தனி கனிகள், அதாவது கஸ்டர்ட் ஆப்பிளை தவிர மற்றதெல்லாம் என்னது தனி கனிகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட்டு. ஸோ சீதாப்பழத்தில் பல சிறு பகுதிகள் என்ன செய்யணும் உள்ளன. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஹிச் சீடு ஒவ்வொரு பகுதியும் ஒரு விதை என்ன செய்யும் இருக்கும். மேங்கோ ஹேஸ் இ சிங்கிள் சீடு, மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு விதை தான் இருக்கும். அண்ட் ஃபியோ ஹேஸ் மெனி சீடு, பட்டாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் என்ன செய்யும் சீட்ஸ் இருக்கும். இதிலிருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ க்ரீன் பாட் அபோவ் ஃப்ரூட்ஸ் பிரிஞ்சால் அண்ட் லேடி ஃபிங்கர்ஸ் ஆர் செப்பல்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர். இன் சம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் செப்பல்ஸ் வில் நாட் ஃபால் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிமெயின் ஆர் பெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட்ஸு. இப்போ கத்திரிக்காயும் வெண்டைக்காயினுடைய அந்த அடிப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பச்சை நிறம் என்ன செய்யும் இருக்கும், அதில் அந்த அந்த பச்சை நிற பகுதி தான் அந்த ஃப்ளவருடைய
செப்பல் அந்த பழவுடைய செப்பல் அதாவது புள்ளின்னு சொல்கிறோம் புள்ளி இதழ். சில ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெர்டிலைசஸ்க்கு ஃபெர்டிலைசேஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்பல் ஃப்ரூட்ஸில் வந்து அது வந்து உதிராமல் அந்த ஃப்ரூட்ஸோடு என்ன செய்யும், ஒட்டி நிலைத்திருக்கும், ஒட்டி நிலைத்திருக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாரு கஸ்டர்ட் ஆப்பிள். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அக்ரிகேட்டட் டுகெதர்ஸ் ஈச் ஃப்ரூட் ஸ்பாட்ஸ் இஸ் தின் மெம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பரைனஸ் வித் சம் கிரானுல் லைக்ஸ் விச் இஸ் எடிபிள். ஸோ சீதாப்பழம் என்பது ஒரு என்னது மெனி ஃப்ரூட்ஸ், அது வந்து சீதாப்பழங்கிறது வந்து என்னது பல கனிகள் சேர்ந்து உருவான ஒரு அக்ரிகேட்டட் ஃப்ரூட்ஸ் இது அதாவது திரள்களின்னு சொல்லுவோம். இதன் ஒவ்வொரு பகுதியும் என்னது ஒரு சாஃப்டான ஒரு ஜவ்வு போன்ற நிசையம் இருக்கும். இது வந்து ஃப்ரூட்ஸ், இது வந்து இட்ஸ் சம் கிரானுல் ஜவ் லைக் விச் இஸ் எடிபிள், இது வந்து ஒரு உண்ணக்கூடிய ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும், சரியாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மேங்கோ. மேங்கோ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்ரு ஸ்கின் அண்ட் மிடில் ஃபல்ஃபி ஆர் எடிபிள் அண்ட் ஸ்வீட்ஸு, இன்னர் மோஸ்ட் இஸ் வித் சிங்கிள் சீட்ஸு. ஸோ மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பகுதியும் அந்த மையத்தில் உள்ள அந்த சதைப்பொருள் பகுதியும் உண்ணக்கூடியதாக என்ன இருக்கும், இது பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். இது இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விதை தான் என்ன செய்யும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாரு பிரியா. ஃப்ரூட்ஸ் இஸ் நாட் ஃப்ளஸ்ஸி பட் ஃபார்ம்ஸ் ஏ கவரிங் பவுச் மெனி சீட்ஸு. பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனியானது சதைப்பட்டுள்ளதாக இருக்காது, ஆனால் அது பல விதைகளை என்ன செஞ்சிருக்கு உள்ளடக்கிய ஒரு மூடிய அரை போன்று என்ன செய்யும் இருக்கும், அது ஒரு பூ மாதிரி என்ன செய்யும், மெனி பவுச் ஆஃப் மெனி சீட்ஸு அரை போன்று காணப்படும், மூடிய அரை போன்று உள்ளது. ஸோ இந்த அபோ ஃப்ரூட்ஸ் ஓவரி ஏ லோயர் மோஸ்ட் சோலன் பார்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்டல்ஸ் டெவலப்டு இன்டு ஏ ஃப்ளஸ்ஸி ஃப்ரூட்ஸு. ஓவல்ஸ் ஃப்ரெஷன் இன்சைடு த ஓவரி கெட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஏ சீட்ஸு. அதாவது மேற்கண்ட நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து அந்த சூலக வட்டத்தில் பருத்த பகுதியான சூப்பை கனியாக மாறியுள்ளது. அப்போ சூப்பையில் உள்ள சூழ்கள் விதையாக என்ன செய்கின்றன, மாறுகின்றன. ஹென்ஸ் நவ் இஸ் வித் தீஸ் அப்சர்வேஷன் ஷால் வி லிஸ்ட் த சேஞ்சஸ் டேக்கன் பிளேஸ் இன் டு ஃப்ளவர் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். தீஸ் ஆர் கலெக்டிவ்லி செய்டு டு பி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சில் அண்ட் ஆர் இங்கே பாருங்க. இந்த இது ஒரு நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளவரை வந்து ஃபெர்டிலைசர் ஃப்ரூட்டாக இருக்கும்போது அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்ஸு நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பட்டியலிடணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நடக்கும் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேலக்ஸ் சம்டைம்ஸ் ஃபெர்சிஸ்ட் வித் ஃப்ரூட்ஸு, அதாவது சில கனிகளில் அந்த புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டி என்ன செஞ்சுருக்கும், நிலைத்திருக்கும். அடுத்து பெட்டல்ஸ் வித்தர் ஆர் ஃபால் ஆஃப், ஸோ அள்ளிகள் கீழே என்ன செய்கிறது, உதிர்கிறது. அப்புறம் ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப், அப்புறம் அது அதோடைய மகத்தால் வட்டம் உதிர்கிறது. அதுக்கப்புறம் ஃபிஸ்டில்ஸ் ரிமைன்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு ஏ ஃப்ரூட்ஸு. சூப்பை வந்து என்னது கனியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா ஃபால் ஆஃப், சூலகத்தாட்டம் சூப்பையும் என்ன செய்கிறது, உதிர்கின்றன. ஓவரி என்லார்ஜஸ் டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப் இன்டு ஏ ஃப்ரூட்ஸு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உணவை சேமிப்பதற்காக சூலக பருத்து கனியாக என்ன செய்கிறது, உருவாகிறது. உணவை சேமித்து வைப்பதற்காக அந்த ஓவல்ஸ் வந்து என்னது ஓவரி வந்து என்லார்ஜ்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சது ஆகி கனியாக என்ன செய்கிறது, உருவாகிறது, ஃப்ரூட்ஸாக மாறுகிறது, டெவலப் இன்டு ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட் இஸ் த டபுள் கோகனட்டு, அதாவது உலகிலே பெரிய மற்றும் அதிக இடையுள்ள விதை எதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்டை தேங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. த சீட்ஸ் லுக்ஸ் லைக்ஸ் டூ கோகனட்டு ஃபியூஸ்டு டுகெதர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தேங்காய்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இட் ஓன்லி க்ரோஸ் இன் டு இஸ்லாண்ட் ஆஃப் ஏ
சாசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இது என்ன செய்யணும், தீவிரம் மட்டும்தான் இது என்ன செய்வான். அதாவது இது எங்கே இருக்குமோ, சாசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ள இரண்டு தீவுகள் மட்டுமே இது என்ன செய்யுமா, முளைக்குமா. A single seed may be 12 inches long, nearly 3 feet in circumference and weighs about 80 kilogram. அதாவது ஒரு விதையோட நீளம் பார்த்தீங்கன்னா 12 அங்கலமும் விட்டம் பார்த்தீங்கன்னா 3 அடி அண்ட் எடை பார்த்தீங்கன்னா 12-18 kilo இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ச்சிஸ் ஹாவ் த ஸ்மாலஸ்ட் சீட் இஸ் த பிளான்ட் கிங்டம். 35 million சீட்ஸ் மே வெயிட் ஓன்லி அபவுட் 25 grams. தாவர வாழ்க்கையில் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறிய விதைகள் எனப்படுவை ஆர்கிட் விதைகள் ஆகும். என்னது மிகச்சிறிய விதைன்னு எதை சொல்கிறோம், ஆர்கிட் விதை. ஸோ இதை வந்து ஆர்கிட் சீட்ஸ், இது 35 million ஆர்கிட் சீட்ஸ் வந்து அதோடைய வெயிட் வெறும் 25 gram தான். அதாவது 35 million ஆர்கிட்டோடைய சீட்ஸோடைய 35 million ஆர்கிட் சீட்ஸோடைய எடையை வெறும் எடை வெறும் 25 gram மட்டும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சலாம் சொல்கிறாங்க. 35 million சீட்ஸோடைய எடை பார்த்தீங்கன்னா வெறும் 25 gram தான், சரிங்களா. நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம், சரிங்களா. Earlier we saw that plants reproduction not only from seeds but by other processes as well. The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. Let us know the type of asexual reproductions. ஸோ வந்து தாவரங்கள் விதைகளின் மூலம் மட்டுமல்லாமல் பிற வழிகளிலும் வந்து என்ன செய்கிறது, இனப்பெருக்கம் செய்கின்றன என்பதை நம்ம முன்னாடியே நினைச்சிருந்தோம் பார்த்தோம். விதைகளில் மட்டும் விதைகள் மூலமாக மட்டும்தான் இப்போ நியூ பிளான்ட் என்னது ப்ரொடியூஸ் ஆகாது ஆகுங்கிறது மட்டும் இல்லை, விதை அதாவது ஒரு தாட்டுடைய எந்த பார்ட்டை யூஸ் பண்ணினாலும் ஒரு நியூ இப்போ பிளான்ஸை ப்ரொடியூஸ் நினச்சிக்கலாம் பண்ணலாம். ஸோ பிற நிகழ்வுகள் மூலம் நடக்கும் இனப்பெருக்கமே, அதாவது விதைகள் இல்லாமல் சீட்ஸ் வித்தவுட் சீட்ஸு விதைகள் இல்லாமல் பிற நிகழ்ச்சிகள் மூலம் நடக்கும் இனப்பெருக்கமே பாலிலா இனப்பெருக்கம். அதாவது விதைகள் இல்லாமல் மற்ற தாவரத்துடைய மற்ற பகுதிகள் மூலமாக ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து எனது பாலிலா இனப்பெருக்கம், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ். ஸோ இது வந்து இன் பொட்டோ ஷோ அரைஸ் ஃப்ரம் த ஐஸ் சுகர் கேன் யாம் ஆர் ஆல்சோ க்ரௌண்ட் லைக்ஸ் திஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் சச் அஸ் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் கேன் ஹெல்ப் டு ப்ராபகேட் த பிளான்ட்ஸு. ஸோ இப்போ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உருளைக்கிழங்கின் கரு மற்றும் அதன் மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் என்ன செய்கிறது உருவாகின்றன. உருளைக்கிழங்குடைய கண் அதாவது உருளைக்கிழங்கு. ஸோ அந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம என்ன செய்யலாம், உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஒரு முதைக்க போட்டு விதைச்சு அது தண்ணி ஊற்றி அதில் ஒரு வாட்டர் லாங் டேஸ் தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குலேருந்து ஒரு முளைச்சிருக்கும், உருளைக்கிழங்குலேருந்து என்ன செஞ்சு முளைத்து வந்திருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அப்போ உருளைக்கிழங்கின் கரு மற்றும் அதனோட மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் என்ன செய்ய உருவாகின்றன. கரும்பும் சேனைக்கிழங்கும் இவ்வாறு தண்ணியிலிருந்து என்ன செய்கிறேன் வருகிறேன். அப்போ உருளைக்கிழங்கு வந்து தண்ணியிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு தண்ணீர் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு பிளான் தான் எனது உருளைக்கிழங்கு. அப்புறம் கரும்பு சேனைக்கிழங்கும் தண்டிலிருந்து தான் என்ன செய்து வருகிறது. தாவர உடல் உறுப்புகளான வேர் தண்டு மற்றும் இலைகள் தாவரத்தின் இனப்பெருக்கத்திற்கு என்ன செய்கின்றன உருவாகின்றன. அதாவது ஒரு பிளான்ட்டுடைய லீஃபு ஸ்டெம்மு அண்டு ரூட்டு. ஸோ இது மூலமாக தான் என்ன செய்யணும், ஒரு தாவரத்தை ரீப்ரொடக்டிவ்க்கு என்ன செய்யுது ஒரு ஹெல்ப்ஃபாக செய்யுது, ப்ராபகேட்டிங் ஹெல்ப்ஃபாக செய்யுது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பட்டிங் மொட்டு விடுதல் சொல்லுவோம். When we go to bakery, we see so many type of cakes and breads. These are very soft in nature. This is due to the presence of yeast. Single yeast undergoes asymmetric division. It produced a small protuberance which gradually grows and detaches from the parent cell. This process is called budding.
கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரிஸ் எல்லாம் போயிருப்போம். பேக்கரிஸ்ல போனோம், அந்த கேக் எல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம். கேக்கை துட்டாச்சுன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக் இருக்கும். ஸோ அந்த கேக்கை நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப மென்மையானதாகவும் இருக்கும். ஸோ இது வாட் இஸ் த ரீசன், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் தான், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் ஆர்கனிசம் என்ன செய்யுதுன்னா இது வந்து யூஸ் பண்ணுறாங்க பேக்கரியில். ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன் செல் ஆர்கனிசம்ஸ், இந்த ஈஸ்ட் சிங்கிள் அண்டர்கோ ஸ்ட்ரக்சர், இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்த ஈஸ்ட் சமமற்ற பகுப்படைந்து ஒரு சிறிய மூட்டினை தோற்றுகிறது. ஒரு சிங்கிள் ஈஸ்ட் வந்து அண்டர்கோஸ் அசிமெட்ரிக் டிவிஷன்ஸ், பல டிவிஷனாக டிவிஷனாக டிவைட் ஆகி ஒரு சிங்கிள் நியூ ஈஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சிறிய மொட்டினை தோற்றுகிறது. பாருங்கள் கீழே வந்து ஈஸ்ட் இருக்குது, ஸோ அதில் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜென்சி பார்ட்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும், டிவிஷன் ஆகுது, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பிரிவடையுது. அந்த ஈஸ்ட் பிரியிற ஸ்டேஜஸ் காமிச்சிருக்காங்க. லாஸ்டில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ஈஸ்ட்லேருந்து பிரிஞ்சு வெளியே வந்து ஒரு பட் மொட்டு மாதிரி என்ன செய்யும், வளர்ந்து இருக்கும். படிப்படியாக வளர்ந்து தாய் செல்லிலிருந்து விடுபட்டு புதிய ஈஸ்ட் செல்லாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இதற்கு மொட்டு விடுதல் என்று பெயர். இதுக்கு பேர் தான் பண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியாமா? அதாவது பேரண்ட் செல்லிருந்து இது வந்து ரிலீவ் ஆகி ஒரு நியூ ஈஸ்டை என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூ ஈஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிராக்மெண்டேஷன்ஸ். ஃபிராக்மெண்டேஷன்னா துண்டாதல் அப்படின்னு அர்த்தம். சீனிய போன் வி சி சோ மெனி அல்ஹா ஆகா ஸ்பைரோகைரா இஸ் எ ஃபிலமெண்டன்ஸ் ஆகா வென் இட் இஸ் மேட்சஸ் த ஃபிலமெண்ட் ஃபிலமெண்ட்ஸ் டிவைட்ஸ் இன் டூ பீசஸ் ஈச் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆர் பீஸ் ஆஃப் த ஃபிலமெண்ட் வில் க்ரோ இன் டு எ நியூ ஃபிலமெண்ட் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். லைக்வைஸ் ஸ்பைரோகைரா ப்ரொடியூஸ்டு ஸோ மெனி யங் ஒன்ஸ் அண்ட் திஸ் ப்ராசஸ் நவுன் ஆஸ் ஃபிராக்மெண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளத்தில், அதாவது பாண்ட்ஸ் குளத்தில் என்ன செய்யும், அதிகளவு பாசிகளை நம்ம பார்த்துருக்கோம், பச்சை கலரில் இருக்கும், அது என்ன செய்யும், வழுக்கும், வழுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதில் இருக்கும். ஸோ இதில் உள்ள இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி இலை வடிவம் என்ன செய்யும், பாசி இலை வடிவத்தில் என்ன செய்யும் இருக்கும். ஸ்பைரோகைரான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி இலை வடிவத்தில் என்ன செய்யும் இருக்கும். இது வந்து முதிர்ச்சி அடையும் போது பல துண்டுகளாக என்ன செய்யும், உடையும். இந்த இதற்குல இது வந்து கொஞ்சம் இது ஏஜ் அதிகமாக அதிகமாக முதிர்ச்சி அடையும் போது பல துண்டுகளாக என்ன செய்யும், உடையும். உடைந்து பிறகு ஒவ்வொரு துண்டும் அந்த வளர்ச்சி அடைந்து க்ரோத் ஆகி ஒரு நியூ லீவ் என்ன செய்யுது, லீவ்ஸை உருவாக்குது, ஒரு புதிய இலை என்ன செய்யும், உருவாக்கும். இவ்வாறு ஸ்பைரோகைரா எண்ணற்ற பல, அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ பாசிகள் என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது, சரியாமா? நியூ ஸ்பைரோகைராவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிராக்மெண்டேஷன் சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் பார்க்கணும், அதாவது முதிர்ச்சி அடைந்த உடனே அது பல துண்டுகளாக என்ன செய்யுது, உடையுது. ஸோ உடஞ்சி திரும்ப ஒவ்வொரு துண்டும் என்ன செய்யுது, குரோத் ஆகி ஒரு புதிய இலையை உருவாக்குது. இதுக்கு வந்து இவ்வாறு ஸ்பைரோகைரா பல இளம் பாசிகளை என்ன செய்யுது, உருவாக்கும், சரியாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ். வாட் டு யூ மீன் பை த அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இன் சாயில் எக்ஸெட்ரா ஆர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். டூரிங் தீஸ் கண்டிஷன்ஸ் நாட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் லைக் ஆல்கா, ஃபங்கை அண்ட் மூஸ் அண்ட் ஃபெர்ம் ப்ரொடியூஸ்ட் ஸ்போர். They germinate into a new plants when favorable conditions are returns. அதாவது ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும், ஸ்போர்னு சொல்லி உருவாகும். இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை, உயர் வெப்பநிலை, மண் ஊட்டச்சத்து குறைபாடு, இவை
யாவுமே சாதகமற்ற சூழ்நிலைகள் எனப்படுகின்றன. அதாவது தண்ணீர் பற்றாக்குறை, இப்போ உயர் தண்ணீர் ஒரு இது வளர்றது பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை வராது. ஸோ உயர் அதிக வெப்பநிலை இருந்தாலும் அது என்ன செய்யாது, வளராது. ஸோ மண்ணில் ஊட்டச்சத்து அந்த நியூட்ரியன்ஸ் இல்லைனாலும் அது என்ன செய்யாது, வளராது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது குரோத்துக்கு வந்து இது வந்து இடங்கள்லாம் நிச்சயம் மேற்கொண்டு அவ்வளோதானே. ஸோ இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ஃப்ளவரிங், அதாவது பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிகள் இருக்கும், பூவா தாவரங்கள். அது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பாசிகள் வந்து ப்ரையோபைட் அண்ட் டெரிட்டோபைட்னு சொல்கிறோம். இது ப்ரையோபைட் அண்ட் டெரிட்டோபைட் அப்படின்னு என்ன சொல்கிறோம், தாவரங்கள் போன்றவை ஸ்போர்களை என்ன செய்து உருவாக்குகிறது, ஸ்போர்களை உருவாக்குகிறது. ஸோ சாதகமான சூழ்நிலையில் இவை முளைத்து புதிய தாவரத்தை என்ன செய்கிறது, உருவாக்கிறது. இவை முளைத்து புதிய தாவரத்தில் லைக் ஆல்கா, ஃபங்கை, மோசஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொட்டி கலன் கொடுத்துருக்காங்க மூன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடை மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே தான் வந்து ஸ்போர் உருவாகும் அமைப்பு அப்படிதான் செய்து இருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒயிட், அந்த குடை மாதிரி இருக்கக்கூடிய உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக ஒன்று இருக்கும் ஒரு லேயர். ஸோ அதை வந்து கில்ஸ்ன்னு சொல்கிறோம், சரியாமா. ஸ்போர் இஸ் த கில்ஸ் ஆஃப் த மஸ்ரூம் ஹெல்ப் இட் டு ரீப்ரொடக்டிவ். ஸோ காலாவில் உருவாகும் ஸ்போர்கள் இனப்பெருக்கத்துக்கு என்ன செய்கிறது, உருவாகிறது, சரியாமா. அதுதான் ஸ்போர் ஃபார்மேஷன் சொல்லணும், சரியாமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பாட்ஸை பற்றி நம்ம என்ன செய்யலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், Homework for you. Today's homework in your science book, page number 56, activity 3. You draw the picture of a flower showing its parts. அன்பு மாணவர்களே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் உன்னுடைய புத்தகத்தில் 56வது பக்கம் செயல்பாடு 3, ஆக்டிவிட்டி 3. இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை மாத்திரம் நீ வரைய வேண்டும். எ ஃப்ளவர் ஷோயிங் இட் பார்ட்ஸ், ஒரு பூவினுடைய பாகங்கள், இதை மட்டும் நீ ஒரு A4 தாளிலோ அல்லது வெள்ளை தாளிலோ வரைந்து உன்னுடைய அறிவியல் ஆசிரியரனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீ அனுப்ப வேண்டும். அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.